சுகமதியின் நட்சத்திர வனம் அத்தியாயம் 20, இறுதி அத்தியாயமும் கூட. வீட்டுக்குள்ள வந்ததும் கருணாகரன் தங்கராஜ ஓங்கி ஒரு அற விட்டுட்டு, போனா போகுதுன்னு உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா என் பொண்டாட்டியவே தள்ளி விடுற அளவுக்கு வந்துட்டியா? ஆத்திரத்தோட கத்துனான். பதிலுக்கு, என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, நீ என்னடா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்கறது, அந்த வீடு என்ன உன்னோட சம்பாத்தியமா? போதை வேகத்துல எகிர முயற்சி செஞ்சான் தங்கராஜ். அதுக்கு அவனோட உடல் முழு ஒத்துழைப்பு தராததுனால தள்ளாடினபடி இருந்தான். ரங்கநாதனுக்கு அவ்வளோ ஆத்திரமா இருந்தது. ஊர் உலகத்துல யாருமே இழப்பை தாங்கிக்கிட்டு நடமாடலையா? என்னமோ இவன் ஒருத்தன்தான் இழந்தவன் போல. இவனை போன்றவர்கள்லாம் குடிக்க ஒரு சாக்கு வேணும், அவ்வளோதான் வெறுப்பான் நினைச்சாரு அவரு. ஏன்பா, அவன்தான் என்னை அடிக்கிறானா, நீயும் தடுக்க மாட்டியா? ரங்கநாதன் கிட்ட தெளிவில்லாத குரல்ல தங்கராஜ் நியாயம் கேட்க, அம்மா ஸ்தானத்துல உன்னை பாத்துக்கிற உன் அண்ணியவே நீ கை நீட்டிருக்கனா அவனுக்கு கோபம் வராம இருக்குமா? முகத்தை சுழிச்சபடி தந்தை பதில் சொன்னாரு. சே அப்படின்னு எரிச்சலா கைய உதறினவன், நான் வழிய மறைக்காதீங்கன்னு தான் சொன்னேன், அவங்க விழுந்திருந்தா அதுக்கு நானா பொறுப்பு? தன்னிலைய தெளிவா விவரிக்க முடியாத ஆத்திரத்தோட சொன்னான் அவன். அன்பரசிக்கு ஆத்திரமா வந்தது. மூர்க்கத்தோட தள்ளியும் விட்டுட்டு, அப்போ அதெல்லாம் ஒரு விஷயமாங்கிறது போல எப்படி இவனெல்லாம் பேச முடியுது? கோபம் வந்துச்சு அவளுக்கு. போயும் போயும் இவனுக்கு நல்லது செய்ய நினைச்சோமா? தன்னை தானே நொந்துக்கிட்டான். தன் குடும்பத்தினர் உட்பட சூழ இருந்தோர் எல்லாரும் தன் மேல கோபமா இருக்கிறத உணர்ந்தானா என்னமோ. இவளுக்கு என்னை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னியாமேப்பா, இப்போ உனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நீ இவளை எனக்கு கட்டி கொடுக்கலனா இந்த ஊர் பேர் தெரியாத பிழைப்புக்காக நம்ம ஊருக்கு வந்தவன் கூட உன் தங்கச்சி பொண்ணு கம்பி நீட்டிடுவா. வெளியில இது தெரிஞ்சா யார் இவளை கட்டிக்குவா? இந்த விஷயம் எவ்வளோ பெரிய மானக்கேடு. விஷமமா பேச்சின் திசையை மாற்றிவிட முயற்சி பண்ணா அவன். செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசுற, நிலம் என்ன ஜென்மண்டா? வெறுப்ப விமிழ்ந்தாரு ரங்கநாதன். கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அன்பரசி கிட்டையும் தங்கராஜ் எகிரிட்டு வர மறுபடியும் கருணாகரன் கையால ஒரு அடி விழுந்தது. இன்னொரு முறை என் பொண்டாட்டி பிள்ளை கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான். குடிகாரா, உனக்கு போய் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்காளே, முதல்ல இவ்வளவு சொல்லணும். மனைவியையும் முறைக்க தவறல அவன். பிரச்சனை வளர்றத உணர்ந்து, கருணா நீயும் அன்பரசியும் வீட்டுக்கு போங்கப்பா, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். விதை இடத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? ரங்கநாதன் சமரசம் பேசி மூத்த மகனையும் அவனோட மனைவியையும் அங்கிருந்து அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் தங்கராஜ கோபத்தோட பார்த்து, டே ஜீவாவை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்னத்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்தின? தண்ணி அடிச்சுட்டு சுத்தம் வந்தானே நீயே, முதல்ல உன் மேல இருக்க சேத்த கழுவ முயற்சி பண்ணுடா, இல்லனா தெருநாய் மாதிரி ஆயிடுவ, பொறிஞ்சு தள்ளினாரு அவரு. நானு நாயா? கத்துனவன ஒழுக்கமா இருந்து நீ நாய் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டு, இல்ல ஊர்ல ஒருத்தர் விடாம நீ அடி வாங்க, சாபம் போல சொன்னாரு அவரு. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் திருந்து விடுறவங்களா இது போன்ற ஜென்மங்கள்? முதல்ல இங்கிருந்து போய் தொலடா, அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லிதான் நான் இங்க அனுப்பி வச்சேன், அதோட அவளுக்கும் ஜீவாவுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சுக்கோ. சேர்த்து சொல்ல அவனுக்கு அப்பவே வயிறு எற தொடங்கிடுச்சு. ஜீவா தான் அதிர்ச்சியாய் நின்னுட்டான். என்னப்பா, குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் கௌரவம்லாம் இல்லையா, இப்படி பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்ற? சுய சம்பாத்தியத்துல நிமிர்ந்து நிக்கிற அமிர்தாவை இழக்க அந்த குடிகாரனுக்கு மனசு இல்லை. ஒரு கொத்தடிமை போல இருப்பான் அப்படின்னு நினைச்சவ கை தழுவி போறத அவனால ஏத்துக்கவே முடியல. என்னது பாரம்பரியம் கௌரவமா? அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா? இயற்கைக்கு எதிரான உணர்வுகளை அடக்கிறதும் இயல்பான ஆசைகளை முடக்கிறதும் தான் நீ சொல்ற பாரம்பரியம் கௌரவமா? இது அவங்களோட வாழ்க்கை, அதை வாழ முழு தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. முதலுக்கே மோசம் அப்படின்னு புரிஞ்சவன், அப்பா அவங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க, நான் தான் சும்மா சொன்னேன், இனி குடிக்கிறத கூட விட்டுடுறேன்ப்பா, எனக்கு அமிர்தாவையே கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்துறேன், சட்டுன்னு மாத்தி பேசினா அவன். அமிர்தாவை திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ஜீவனேசன் தன்னோட கை முஷ்டியா இருக்கனான். சீ, வாயை முடிட்டு வெளியே போடா. ரங்கநாதன் அவனோட வேஷம் புரிஞ்சது போல சொல்ல, அவனுக்குமே அதிக தள்ளாட்டமா இருந்ததுனால அங்கிருந்து வெளியே போயிட்டான். எங்க ஜீவாவோட கையால அப்பா முன்னாடியும் அடி வாங்கி அவமானப்பட நேரிடுமோ அப்படிங்கிற எண்ணமும் அவனை உடனடியா வெளியேற வச்சது. அவன் வெளியேறினதும், ஐயா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க,
நீங்க ஊரை விட்டு இப்போதைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்களாமே, அதை சொல்ல தான் அமிர்தா வந்துச்சு. ஜீவனேசன் விளக்கம் தர மறுப்பா தலையசிச்சவரு, எப்படியோ இந்த பேச்சு வந்துருச்சு. இங்க சண்டை நடந்ததும் நீங்க வீட்டுக்குள்ள இருந்ததும் இந்நேரம் ஊருக்குள்ளேயும் பரவி இருக்கும். அதனால நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு முடிச்சிட்டாரு பெரியவர். அவர் நினைச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் அனைத்து நின்ற தோற்றத்தை பார்த்ததை பத்தி சொல்லி உங்க விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அது இவன் கிட்ட எடுபடலன்னா என்ன செய்யறது அப்படின்னு தான் ஊரை காரணம் காட்டி அவனை கட்டி போடணும்னு நினைச்சாரு. ஐயா, நான் ஊரை விட்டு போகலான்னு தயக்கமா அவன் இழுக்க, இங்கேயே இருந்துடேன், இல்லை நீ போகிற ஊருக்கு கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிடு, இலகுவா தீர்வு சொல்றவர்கிட்ட என்னன்னு சொல்லி மறுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான் ஜீவனேசன். செய்வதறியாத திகைப்போட அமிர்தாவை பார்த்தவன் இன்னுமே அதிர்ச்சியானான். ஏன்னா இந்த திருமணத்தை தடுத்து ஒரு வார்த்தை கூட அவ பேசவே இல்லை. அவளோட முகத்துல மறுப்பும் தெரியல. இருந்தாலும் அவளையும் உள்ள இழுக்க எண்ணி, ஐயா அமிர்தாவை பத்தி உங்களுக்கே தெரியும், அவளுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்கோ என்னமோ, அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள, எனக்கு முழு சம்மதம் மாமா, மேற்கொண்டு நீங்க அம்மாட்ட பேசிடுங்க சொன்னவன் அவன் அதிர்ந்து போய் விழிக்கிறத கவனிக்காம அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருந்தான். போறவளையே அதிர்வோட பார்த்தபடி நின்னுக்கிட்டு இருந்தான் ஜீவனேசன். எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஜீவா, எதை நிச்சு நீ குழப்பிக்காத. அவனோட தோலை தட்டி கொடுத்துட்டு ரங்கநாதனும் வெளியே போயிருந்தாரு. அதுக்கப்புறம் திருமணம் ரொம்ப விரைவா சீக்கிரமா நல்லபடியா நடந்துருச்சு. வேற ஜாதி அப்படிங்கிற வகையிலையாச்சும் எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ரங்கநாதன் தான் சமாளிச்சிருப்பாருன்னு அனுமானிக்க அவனுக்கு பெரிய மூளை தேவை இருக்கல. அது வரையிலையும் அமிர்தாவை தனிமையில சந்திக்கவோ விளக்கம் கேட்கவோ அவனால முடியவே இல்லை. திருமணம் முடிந்த இரவுல கிடைத்த முதல் தனிமையில, ஏன் அமிர்தா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டிருந்தான். அவனை நிமிர்ந்து பார்க்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதோட உனக்கும் என்ன பிடிக்காது தானே, உள்ளுக்குள்ள பெரும் வலியோட தான் இறுதி கேள்வியை கேட்டான் அவன். அவன் நினைச்சிருந்தா திருமணத்திலிருந்து தப்பிக்கிறது அவனுக்கு பெரிய சவால் எல்லாம் இல்லை. அவனோட ஆள் மனசும் அமிர்தாவோடான வாழ்க்கையை விரும்பினதுனால தான் எல்லாமே நல்லபடியா நடந்திருந்தது. அது புரிஞ்சாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு அவன் தயாரா இல்லை. உனக்கே பதில் தெரியுமே ஜீவா, பின்னையும் என்கிட்ட கேட்குற. அவனை சுத்தல்ல விடுறதுலயே குறியா இருந்தா அவனோட மனைவி. நான் ஒரு கொலைகார அமிர்தா, புருஷனா போயிட்ட, இல்லாட்டி அடிச்சு பிச்சிருவன் பாத்துக்க, அது ஒரு விபத்துடா மரமண்ட, ஆக்ரோஷத்தோட பேசுறவள கொஞ்சம் மிரண்டு போய் தான் பார்த்தான் இவன். அடிப்பியா என்ன, இப்படி கிறுக்குத்தனமா பேசுனா அடிதான், உறுதியோட சொன்னவகிட்ட. இல்ல இல்ல பேசல, உடனே ஜஹா வாங்கிட்டான் அவன். ஆனா நான் உனக்கு பொருத்தம் இல்லதானே அமிர்தா, தயங்கி ஒழிச்சு அவனோட குரலின் குன்றல உணர்ந்தவன். சூரியன் பிரகாசமா ஒளி தரும்னு பகல்ல நிரூபிக்கும் ஜீவா, ஆனா அந்த சூரியன் இல்லாத இரவு வேலையிலையும் நிலா ஒளி தரும். அந்த நிலவு கூட வராத அமாவாசை இருள நட்சத்திரங்கள் ஒளி தரும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் சூரியன் நிலா தான் ஒளி தரணும்னு இல்லை, நட்சத்திரங்களோட ஒளி கூட சிலரோட வாழ்க்கைக்கு போதும். என்னோட வாழ்க்கையில நீ நட்சத்திரமா இரு ஜீவா. நான் பணமோ வசதியோ பெரிய குடும்பமோ வாழ்க்கையில எதிர்பார்க்கல. என்ன புரிஞ்சுக்கிற நீ என் கூட இருந்தா எதுவுமே எனக்கு தேவையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன நட்சத்திர ஒளி எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவன் நான். நீ என்னோட வாழ்க்கையில வந்த நட்சத்திர வனம் ஜீவா. உன்னோட அன்பும் காதலும் அக்கறையும் என்னை வாழ்நாள் முழுக்க என்னை உயிர் போட வச்சிருக்கும். என்னோட குறையை என்கிட்ட இருந்தே மறைச்சிடும். எங்கேயும் எப்பவோ நடந்த விஷயங்களுக்காக உன் மேல கோபம் வந்திருக்கலாம், ஆனா எப்பயுமே என்னால உன்னை வெறுக்க முடியாது ஜீவா, காதல் நிறைந்த குரல்ல சொன்னா அவ. கண்கள்ல நீர் திரல தன்னோட மனையால அணைத்துக்கிட்டான் ஜீவனேசன். மகேந்த அவனோட ஒன்றி போனா அமிர்தா. வாழ்க்கைய வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருந்த ஜீவனேசனோட வாழ்க்கையின் ஆதாரமா போயிட்டான் அமிர்தா. இந்த கதை பற்றின நிறை குறைகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. சீக்கிரமாக இன்னொரு கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.